என்ன காரணம்? பண விலகிக்கு வேற வேலையே இல்லையா? இருக்கிறது. இது என்ன யுகம்? கலியுகமா இருந்த கம்ப்யூட்டர் மயம். இப்படி சத்தம் போட சொல்லக்கூடிய கதை சரியானதா தவறானதா நீங்க தான் சொல்லலாம். ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டு போயிட்டு காசு வருது எங்களுக்கு. கெட்ட வார்த்தை பேசுறதா நாடகம் கிடையாது, சிந்திப்பதுதான் நாடகம். சரியான கதை சொல்லுவதா நாடகம். தெரிந்த கதையை தெளிவாக சொல்லணும். நம்ம புரிந்த சொல்றோம். நல்லா திருவடி தான் படுத்த சரக்கிருஷ்ண தெரியாத கதை சொல்ல தெரியாத எனக்கு. அப்படி இருக்கணத்தில் பார்த்தவனே கணியுகமா இருந்தாலும் கம்ப்யூட்டர் மையம் நிக்க நேரம் இல்ல, செய்ய வேலை இல்ல. ஆனால் மனிதர்களுக்கு தேவை பணம். பணம் இல்லை என ஊர் உலகில் யாருமே நம்மளை மதிக்க மாட்டார்கள். பெற்ற தாய் தந்தை இருந்தாலும் கேவலப்படுத்துவார்கள், உதாசீனப்படுத்துவார்கள். அப்படி வாழ்ந்துடக்கூடிய மனிதர்களுக்கு எத்தனை அறிவு? ஆறறிவு கொண்ட மனிதர்கள் எவ்வாறு இருக்கிறோம்? ஜாதியின் பிரிவாலோ மதத்தின் பிரிவாலோ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் என்று எத்தனையோ பிரிவுகளால் வேறுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அர்ஜுனன் தவத்திற்கு செல்கிற பொழுது பணத்தில் வாழ்ந்துடக்கூடிய ஐந்தறிவு ஒரே குடும்பமாக வாழ்ந்ததால் அந்த வனவிலங்கு இல்லையா, பழச்சாதி மிருகம் இருக்குது, அது கூட இந்த போட்டியும் போறாமல் இருக்காது. மனிதர்களுக்கு ஓர் இனம் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எத்தனை வேறுபாடு இல்லையா? அப்படி இருந்த பதிலோ நான் அப்படி தகுதிக்கு செல்கிற பொழுது இந்த உலகம் என்ன பேசுகிறது? நான் என்ன பெருமையை பேசி இந்த வழியாக சொல்கிறேன். என்ன காரணம்? இந்த காலகத்திற்கு வேற வேலை இல்லையா? இருக்கிறது. சொல்லி ஒண்டி ஒருவனாக காணிக வழியாக நான் கைலாய செல்கிற பொழுது என்னுடைய தவத்தை கிடைக்க எத்தனையோ இடர்கள் காணகத்தில் வரலாம். அந்த இடர்களால் கரவழியுடைய காதுக்கு கேட்கலாம். அந்த கரவழியால் என்னுடைய எண்ணங்கள் மாறலாம். என்னுடைய எண்ணங்கள் மாறாமல் இருக்க நான் சொல்லக்கூடிய அரணி சிவன் என்ற வார்த்தையானது எதிரே உள்ள மலையிலே பட்டு எதிர்வழியாக மறுபடியும் எனக்க கேட்கும். எப்படி கேட்கணும்? என்ன காரணம்? அவனே அவனே சொல்லுவதை விட சிவனே சிவனே என்று சொல்வதை மேல் என்பார்கள். ஏன் சாகும் போது சங்கர் அண்ணா சத்தியமா அந்த சாமி நம்மளை காப்பாற்ற வராது. வாழும்போது கொஞ்சமாக மனிதர்களுக்கு கடவுள் நம்பிக்கை வேண்டும். அதுவும் இல்லையானால் இத்தன்மையான பெரியவர்களை பார்த்தாவது சிறம் என்று சொல்லக்கூடிய தலையை வணங்குகிறோம்.
அவன் தான் மனிதன். அதை விடுத்து நான் பெரும் பணக்காரன், கோடீஸ்வரன், அறிவில் சிறந்தவன், நான் பெரிய படிப்பாளி என்று சொல்வதெல்லாம் இந்த பொய்யுடைகள் நம்மளை எத்தனைக்கான மாணவர்கள் இருக்கும் வரை நல்லவன் இந்த பேரோடு வாழ்ந்து மறைய வேண்டும். அதுதான் மனித குலத்திற்கு அழகு இல்லையா? அப்படி சிலைகள் தன்னத்தில் பார்த்த உடனே இந்த உலகம் எவ்வாறு பிறந்து மறைந்தது, உலகத்தில் வேதங்கள் எத்தனை இருந்தது, யார் வந்து யார் இடத்துல கொடுத்தா எத்தனோ வேதம் எத்தனை வேதமாக மாறியது சொல்கிறேன். இந்த நீரில் சொல்லக்கூடிய கடல் சொந்த உலகத்தில் நான்கு சாம மதன சொல்லக்கூடிய நான்கு வேதங்களையும் யார் வந்து யார் இடத்துல கொடுத்தார்? உலக ரட்சகன் எம்பெருமான் சாட்டதி கண்ணனாக மாமாவைய மகா விஷ்ணுவானவர் தன்னுடைய மகனாக விளங்குவோம் பிரமேகன் அப்படி கொடுத்தவுடனே என்ன சொல்லிக் கொடுத்தார்? மகளே பிரம்மதேவாக உலகத்தில் உயிரில் எதுவுமே கிடையாது, உலகம் பிரபஞ்சம் அடைய வேண்டும், அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? இதோ வேதங்கள் நான்கினை கொடுக்கிறேன், அதில் மூன்றை மட்டும் பாராயணம் செய், அதர்வண வேதத்தை பாராயணம் செய்யாதே என்று சொல்லிக் கொடுத்தாராம். ஊர் உலகத்தில் பார்த்திருப்பேன், பெரியவர்கள் வெளியில வேலைக்கு செல்லும் போது தன்னுடைய குழந்தைகளுக்கு அறிவு சொல்லிட்டு போவாங்க. என்னவென்று, கண்ணே நான் வருவதற்கு கொஞ்சம் நேரமாகும், நான் வருவதை அந்த இடத்துக்கு போகாதே என்று சொல்லி செல்வார்கள். ஆனால் அந்த குழந்தை என்ன செய்யும்? முதலில் அந்த இடத்துக்கு தான் போகும். போவார்கள். என்ன காரணம்? அந்த அறியாத வயசுலயே அங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு எண்ணம் யாருக்கு வந்தது? பிரம்மதேவனுக்கு வந்தது. அதர்வண வேதத்தில் ஏதோ ரகசியம் இருக்கிறது, தந்தையார் தனக்கு தெரியக்கூடாது நினைக்கிறார் என்று நினைத்து என்ன செய்தார்? மூன்று வேதத்தோடு சேர்த்து அதர்வண வேதத்தையும் அவர் பாராயணம் செய்தார். அப்படி பாராயணம் செய்தவுடனே நாசி என்று சொல்லக்கூடிய மூக்கு துவாரத்தின் வழியாக இரண்டு சோமையா சூரியன் பிறந்து பிரேமதேவன் பிடித்து தூண் கம்பத்திலே கட்டி வைத்து விட்டு நான்கு வேதங்களையும் திடிச் சென்று அவர் திருப்போக கடந்த மறைந்தார். அப்படி மறைந்தவுடனே தந்தையார் வந்தாரானால் தண்டனை தருவாரை என்று பிரம்மதேவன் மகா விஷ்ணுவைக்க மகா விஷ்ணுவனவர் தோன்றி என்ன செய்தார்? கடலிலே வேகமாக செல்லக்கூடிய பிராணி செயல்கண்டை சொல்லக்கூடிய மச்ச மீனாக அவதரவழித்து கடலில் குதித்து ஏழு நாட்களாக இரவு பகல் வராமல் ஊழல் உரைக்கமின்றியோ அன்னம் ஆகாரமின்றியோ அவர்களிடத்திலே சண்டை செய்து அவர்களை மடித்து விட்டு நான்கு வேதங்களையும் விட்டு வந்து அவர் உடனே பிரம்மதேவனால் அதை பாராயணம் செய்ய முடியவில்லை. என்ன காரணம்? அசுரர்கள் பட்டதினால் நான்கு வேதம் சிக்கப்பட்டு விட்டது. சிக்கெடுக்க பிரம்மனால் முடியவில்லை. மகாவிஷ்ணு பார்க்கிறார், இதனை சிக்கெடுக்க யாரால் முடியும் என்று தவ யோகியாக உலகத்தில் வேதங்கள் நான்கு மட்டும்தான் இருக்கிறது, ஐந்தாம் வேதத்தை உற்பத்தி செய்ய வேண்டும். மகாபாரத கதை எழுந்து விடுவித்தாராம். அப்படி எழுத விடுமாக தன்னால் சொல்ல தன் முடியோ எழுத முடியாது, யாரை கொண்டு எழுதுவது என்று யோசித்து சிவபெருமானிடம் முறையிடுகிற பொழுது சிவபெருமான் சொல்லுகிறார், ஆனால் இயேச பகவானே என்னால் எழுதவும் முடியாது, அதற்கான தகுதி என்னிடம் கிடையாது, அதற்கென ஒரு ஆள் இருக்கின்றார், என்னுடைய மகனாக விளங்குகோம், விநாயகனை அழைத்து எழுதுங்கள் என்று சொன்னாராம். இயேசு எங்க சென்றார்? விநாயக பெருமானிடம் சென்று ஒழிட்டாராம். விநாயக பெருமான் ஒத்துக்கொண்டார், இறந்தாலும் ஒரு நிபந்தனை விதித்தார். என்ன நிபந்தனை? ஆனால் இயேச பகவானே தாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், நான் எழுதிக்கொண்டே இருப்பேன், யோசித்து சொன்னால் நான் எழுத மாட்டேன், வார்த்தைகள் சரளமாக வர வேண்டும், இல்லையானால் எழுதுவதை நிறுத்திவிட்டு என்னுடைய இல்லத்திற்கு சென்று விடுவேன் என்று சொன்னாராம். அதற்கு ஒப்புக்கொண்டு எழுத முற்பட்டார்கள். அப்படி எழுதுகிற பொழுது எழுத்தாணி வேண்டும் என்ன செய்தார்கள்? விநாயகர் பெருமானின் மரண பக்கத்தால்
வாக்குவாதத்தை எழுத்தாணியாக ஒடித்தார்களா? அப்படி ஒடித்து எழுதுவதாக இருந்தாலும் ஒரு சொல்லுக்கு ஒன்பதாக இருந்தது. படிக்க தெரியாதவன் படித்தவிடம் சென்று தன்னுடைய மாமாவிற்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்று சொன்னால் படித்தவன் எப்படி எழுதுவான்? பண்பு பண்பு பாசம் நிறைந்த எனது அருமை மாமர்களுக்கு தன்னுடைய அன்பை மறவாத மைத்துடன் எழுதும் கடிதம் என்னவென்றால் சொன்னது ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை எழுதியது ஒன்பது. அப்படி இருந்தால் எங்கே எழுதினார்கள்? மண்ணில எழுதினால் மறைந்து விடுவோம், ஏட்டில் எழுதினால் கிழிந்து விடுவோம், தண்ணீரில் எழுதினால் தெரியாது. அழியவனும் மறையமனும் வைக்க வடமேறையில் நீண்ட பாறையினுடைய எழுதி வந்தார்களா? எவ்வாறு பரி வரியாகுமோ, கோடை கோடாகுமோ, முத்து முத்தாகுமோ எழுதி வருகிறேன். ஐந்து வரி கிடமத்தவில்லையா? அந்த ஐந்து வரியும் எழுதாமல் விட்டுவிட்டால் மகாபாரத கதை முடிவு பெறாமல் போய்விடும். கதை எங்கிருக்கிறது, கரு எங்கிருக்கிறது என்று வருங்கால மக்களுக்கு தெரியாமலே மறைந்துவிடும் என்று யோசித்துக் கொண்டே வந்தாரா விநாயகர் பெருமாள்? அப்படி அவர் வருகின்ற வழியில் குறுக்கிட்டவர் யார்? அவர் தந்தையாகிய சிவபெருமன் வந்தார். மகனை பார்த்து உடனே கேட்டார், என்னவென்று? மகனே விநாயகர், மகாபாரதத்தை எழுதி விட்டு விட்டாயா? கேட்டவுடன் அவர் சொல்கிறார், அப்பா ஐந்து வரைக்கும் நமத்தவில்லை, இதை எங்கே எழுதுவது? சொன்னதுமே சிவனுக்கு கோபம் தெரிச்சு கோபத்தோடு சொல்கிறார், இதோ எத்தனை எழுதிவிடு. ஆனால் விநாயகர் கோபப்படவில்லை, அதை சாதுரியமாக பயன்படுத்தி என்ன செய்தார்? அந்த ஐந்து வரியையும் சிவபெருமானுடைய நெற்றில் எழுதினாரா விநாயகர்?